யார் ஆள்வது? தம்பி பவன் கல்யாண் வரட்டும், சந்திரா நாயுடு வரட்டும், குமாரசாமி வரட்டும், மம்தா வரட்டும், மாயாவதி வரட்டும், அகிலேஷ் வரட்டும், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போகிறோம், ஒரு ரவுண்ட் டேபிளை போடுங்க, உட்காந்து பேசுவோம், யார் ஆள்றதுன்னு. எனக்கு 40 இடத்த கொடுங்க, நாங்கள் தான் ஆள்வோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி நிற்கிறது காரணம், நான் நினச்சிருந்தா 40-50 கோடியை வாங்கிட்டு 10-4-5 சீட்டை வாங்கிட்டு எவனோடும் போயிருக்கலாம். இது கூட்டணி கிடையாது, வெறும் நோட்டணி சீட்டணி. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணி இது. இதை ஒழிக்கணும்னு உங்கள் பிள்ளைகள் போராடுறோம் ஸ்டாலின் அவர். நாளைக்கு பிஜேபி நரேந்திர மோடி வென்று 150 இடத்தில் சுருண்டு விட்டால், இவர் இடத்தில் 15 இடம் இருந்தால், நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கலாம். சத்தியமாக அவர்கள் ஆதரிப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒருபோதும் இவர்களை நம்பாதீர்கள். இவர்களை மாலி பேராபத்தானவர்கள் எவரும் கிடையாது. நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, ஸ்டாலினுக்கே போடுங்க. பாலியல் பலாத்காரம்னு சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் என்று சொல்கிறவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அவர்களைப் போல சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைவாதிகள் பதவிக்காக எதையும் செய்வார். அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் எழுதுகிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டிருந்துட்டு. இதை படிக்கிற இந்தெல்லாம் என்ன நினைப்பான், டே கிறிஸ்தவம் பூரா இவனுக்கு போடுறான்டா, நம்ம இந்தெல்லாம் சேர்ந்து பிஜேபி போடணும்னு நினச்சி போட்டான்னா உன் நிலம் என்ன? நீ தான் அவனை வளர்க்குற, உன் வேலை என்ன? அங்கேயே போட்டோமா, தேவாலயத்தில் போய் ஜெபிச்சோமா, வீட்டுக்கு போ, இது நாங்கள் பார்த்துப்போம், உன் வேலை என்ன? ஆக சிறுபான்மை எச்சிராஜா, சுப்பிரமணிய சாமி, கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர். ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா ஸ்டாலினால, இல்லை அதிமுகவால், இல்லை பிஜேபியால், காங்கிரஸால? ராகுல் தான் பிரதமர் ஆகணும்னு நினைக்காதீங்க, அவன் மோடியை நல்லவராக்கிடுவார் அவர். ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா ஸ்டாலினால, இல்ல அதிமுகவால, இல்ல பிஜேபியால, காங்கிரஸால? ஐயா கலைஞர் அவர்கள், ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாது என்ற ஒரு சட்ட விதியை வரையறுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லோரையும் விடுதலை செய்தார்கள். அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் உண்மையிலேயே நமக்கானவர்கள் தானா இல்லையா என்பதை? என்னை எதிர்கொள்ள முடியாது எளிய மகன் உங்களின் பிள்ளை, என்னை எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டால் பிஜேபி ஜெயிக்கும் என்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சுவிட்சை போட்டால் என் வீட்டில் விளக்கறியும் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிக்கும். நான் யாரையும் நம்பலை, என்னையை நம்பிதான் இந்த களத்தில் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், கடைசி வரை உண்மையும் நேர்மையுமாக என் உயிரை கொடுத்தேனும் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக நான் நிற்பேங்கிறேன், நிற்க மாட்டான். இன்னைக்கு ஓட்டு கேட்கும்போது எல்லா பதாகையிலுமே அன்பு தம்பிகளே, உங்களுக்கு நீங்கள் பகிரியில் பாருங்கள், பெரியார், அண்ணா, கருணாநிதி, கிருஷ்ணர் படம் இருக்கு, இவ்வளவுதான் இவர்கள் கொள்கை. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நாளைக்கு பிஜேபி நரேந்திர மோடி வென்று 150 இடத்தில் சுருண்டு விட்டால், இவர் இடத்தில் 15 இடம் இருந்தால், நீங்கள் ஆதரித்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கலாம். சத்தியமாக அவர்கள் ஆதரிப்பார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் இவர்களை நம்பாதீர்கள். இவர்களை மாலி பேராபத்தானவர்கள் எவரும் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், எந்த காலத்திலையும் இந்த திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸோடு ஒரு காலத்திலையும் அரசியல் கூட்டு இல்லை, கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அப்படி சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் அவர்கள், சொல்ல மாட்டார்கள். எல்லாமே ஏமாற்று, வஞ்சகம். ஒரு சீட்டு கொடுத்துருது நவாஸ்கனிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, ஒரு சீட்டு நாடெங்கில் இருக்க மொத்த இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிடுது. ஒரு தூண்டில் ஒரு மண்புழுவை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது போல ஒரு செயல் இது. பாரதிய ஜனதா நிற்கிற இடத்துல பாரதிய ஜனதாவுக்கு போடாமல் தோக்கடிங்க, அதான சரியான அணுகுமுறை. அதனால் திமுகவுக்கு போடுங்க அப்படின்னா அது என்ன அணுகுமுறை? இந்தியாவெங்கிலும் பாரதிய ஜனதா வராமல் தடுக்க திமுக என்ன திட்டம் வச்சுருக்கு? என்ன வச்சுருக்கு? இங்கே 5 இடம் நாங்களே தோக்கடிப்போம், நீங்கள் தேவையில்லை. இவர்களுக்கு நம்ம உயிர் அல்ல, வெறும் ஓட்டு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவர்கள் தான் வளர்க்கிறார்கள். அருள் தந்தை ஜெகத் கஸ்பார் எழுதுகிறாரு, கிறிஸ்தவர்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டுருங்கன்ட்டு. இதை படிக்கிற இந்தெல்லாம் என்ன நினைப்பான், டே கிறிஸ்தவம் பூரா இவனுக்கு போடுறான்டா, நம்ம இந்தெல்லாம் சேர்ந்து பிஜேபி போடணும்னு நினச்சி போட்டான்னா உன் நிலம் என்ன? நீ தான் அவனை வளர்க்கிற, நீ தான் அவனை வளர்க்கிற, உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? அங்கேயே போட்டோமா, தேவாலயத்தில் போய் ஜெபிச்சோமா, வீட்டுக்கு போ, இது நாங்கள் பார்த்துப்போம், உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? உசுரை கொடுத்து தெரு தருவா, ரத்தம் வேர்வியாவுரி ஓட தொண்டை தண்ணி கத்த கத்த கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியக்காரங்களா நாங்கள்? எங்களுக்கு தெரியாத எதை செய்யணும்ட்டு. ஆக சிறுபான்மை எச்சிராஜா, சுப்பிரமணிய சாமி, கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர். தமிழர் நாட்டில் தமிழன் எப்படி சிறுபான்மை? இந்த கேள்வியை இதுவரை இந்த நிலத்தில் ஏன் யார் எழுப்பல, ஏன் எழுப்பல? நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே
அம்மா என்று அழைத்தவன் என்று பாராளுமன்றத்தில் முழங்கிய பெருந்தகை நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் என் அன்பு உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். அவர் வழியில் நின்று அரசியல் செய்கிற பிள்ளைகள் நாங்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் மதமாக நின்றீர்கள் என்றால் உங்களை தனிமைப்படுத்துவார்கள், அச்சுறுத்துவார்கள். ஆனால் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று முழங்கிய பழனி பாபாவின் தம்பி தங்கைகள் நாங்கள். தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர்களாகவில்லை. அன்பு மக்கள் புரிந்து கொள்ள, நான் வந்தவன் இல்லை. சுப்பிரமணிய சாமி எச்சிராஜா போல நாங்கள் வந்தவர்கள் இல்லை. நான் சத்தியத்தின் மகன், சத்தியம் சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன். என்னை விட உண்மையான அன்பான மகன் இந்த மண்ணுக்கு இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பல காலங்கள் ஆகும். பேரன்பு கொண்டு இந்த நிலத்தை, இந்த மக்களை நேசிக்கிற மகன் என்னை விட்டால் எவன் இருக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி நிற்கிறது காரணம், நான் நினச்சிருந்தா 40-50 கோடியை வாங்கிட்டு 10-4-5 சீட்டை வாங்கிட்டு எவனோடும் போயிருக்கலாம். இது கூட்டணி கிடையாது, இது கூட்டணி கிடையாது, வெறும் நோட்டணி சீட்டணி. தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணி இது. இதை ஒழிக்கணும்னு உங்கள் பிள்ளைகள் போராடுறோம். ஏன் தனிச்சு நிற்கிறோம்? உண்மையை, நேர்மையை, சத்தியத்தையின் மக்கள் எப்போது கைவிட மாட்டார்கள். நல்லதை தேர்வு செய்வார்கள், பாராட்டுவார்கள், கொண்டாடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறோம். நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, ஸ்டாலினுக்கே போடுங்க, பாலியல் பலாத்காரம்னு சொல்ல தெரியல, பாலியல் பலகாரம் என்று சொல்கிறவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரலாற்றில் பெரும்பிழையை செய்துவிட்டோம் என்று நீங்கள் எண்ணுகிற காலத்தில் உங்கள் மகன் தான் உங்களுக்கு அருகில் நிற்பேன். அவன் வரமாட்டாங்க. அவர்களைப் போல சந்தர்ப்பவாதிகள், சூழ்நிலைவாதிகள் பதவிக்காக எதையும் செய்வார். நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் திமுக தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். கன்னியாஸ்திரிகளையெல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லை என்று பேசியவர் ஐயா கலைஞர் அவர்கள். பரிசுத்தி அவியார் இட்லி அவியுமா என்று கேட்டவர், அவருக்கு ஓட்டு போட்டு விட்டு நான் கடந்த காலத்தில் இயேசுவை முயற்சித்துட்டு என்று துண்டு துண்டு காணொலியாக நறுக்கி இவர்கள் அனுப்பி என்னை பழி வாங்கினார்கள். பேச வைத்தவர்கள் அவர்கள்தான். அதை திருப்பி திருப்பி ஒவ்வொரு மக்களுக்கும் அனுப்பி பழி வாங்கினார்கள். அன்னைக்கு செத்து போச்ச தத்துவம். ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா ஸ்டாலினால், இல்லை அதிமுகவால், இல்லை பிஜேபியால், காங்கிரஸால? காசு கொடுக்காம இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கூட்ட முடியுமா ஒரு இடத்துல? ஆடு மாடுகளைப் போல லாரியில் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலையா? முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார், சங்கிலியை போட்டுக்கிட்டு போங்க போங்க, ஓடிராதே ஓடிராதே என்று நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் செத்து போய்விட்டது அவர்கள் தத்துவம். சத்தியம் இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை. பொது வெளியில் கடந்த கால பாரதிய ஜனதா ஆட்சியை ஸ்டாலின் எதிர்த்து விமர்சித்து எத்தனை? நான் கேட்குறேன், உங்கள் 5 ஆண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லி வாக்கு கேளுங்கள் மிஸ்டர் மோடி என்று நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்ல முடியல. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சொந்தங்களே, நறுமை பெற்றோர்களே. உங்கள் மகன் சத்திய வார்த்தை சொல்கிறேன். இன்னும் மிக குறுகிய காலத்தில் நீரற்ற நகரமாகி தண்ணீருக்காக நாம் மாபெரும் புரட்சியை முன்னெடுக்க போகிறோம். நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்கிறோம். நாங்கள் சொல்ல தகுதி பெற்றவர்கள், ஏனால் வரவில்லை, வந்தால் செய்கிறோம் என்கிறார்கள் என்கிறோம். அவர்கள் வந்தால் என்று எப்படி சொல்கிறார்கள்? வந்தபோது ஏன் செய்யவில்லை? கச்சத்தீவை மீட்போம் என்கிறார்கள், ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்கிறார்கள். ஸ்டெர்லைட்டை திறக்க அனுமதி கொடுத்தது யார்? அடிக்கல் நாட்டியது யார்? அணு உலைக்கு அனுமதி கொடுத்தது யார்? கையில் எரிவாயுவுக்கு, உயர் மின்னழுத்த கோபுரத்திற்கு யார் கொடுத்தது? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்க கையெழுத்து போட்டது யார்? இந்த நச்சு திட்டங்கள், நாசகார திட்டங்கள், தினந்தோறும் போராடி சாகரமே இந்த போராட்டங்களை நமக்குள் திணித்தது யார்? இவர்கள் தான், இவர்கள் தான். நீ சரியான ஆளாக இருந்தால் மோதி 5 இடத்துலையும் பிஜேபியை ஒழிக்கணும்ட்டு சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் தம் இவர்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் வேட்பாளர் போட்டிருக்கணும். உதயசூரியன் சின்னத்தை போட்டு தோக்கடிச்சிருக்கணும். அதுக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. கூட்டணி கட்சிகளை அல்ல கையில் கொடுத்துட்டு ஒதுங்கி ஓடிட்டு ராகுல் தான் பிரதமர் ஆகணும்னு நினைக்காதீங்க. அவன் மோடியை நல்லவராக்கிடுவார். அவர் ரெண்டு பேரையும் ஒழிப்போம். இப்போ யார் ஆள்வது? ரெண்டு பேரையும் விடுங்க, ஆகச்சிறந்த ஒருத்தன் வருவான். எப்படி விபி சிங்னு ஒரு மனிதன் வந்தாரோ, இங்கே கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது, கூட்டாட்சி நடக்கலை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இந்திய கட்சிகளை ஒழிக்கணும். இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியா ஒரு நாடல்ல, பல தேசங்களின் ஒன்றியம். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவையும் நேஷனாலிட்டியும் குழப்பிக்கூடாது. நாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி நாம் தமிழ். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது.
நாம் தமிழர்கள், இந்திய நாட்டின் குடிமக்கள். அப்படிதான் அவர் தெலுங்கர், இந்திய நாட்டின் குடிமகன். அப்படிதான் நீங்கள் இந்த புரிதலுக்கு முதல்ல வந்துடணும். குழப்பிக்கிற கூடாது. யார் ஆள்வது? தம்பி பவன் கல்யாண் வரட்டும், சந்திரா நாயுடு வரட்டும், குமாரசாமி வரட்டும், மம்தா வரட்டும், மாயாவதி வரட்டும், அகிலேஷ் வரட்டும், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் போகிறோம், ஒரு ரவுண்ட் டேபிளை போடுங்க, உட்காந்து பேசுவோம், யார் ஆள்றதுன்னு. எனக்கு 40 இடத்த கொடுங்க, நாங்கள் தான் ஆள்வோம். இல்லை மம்தா அதிகமாக வந்துச்சுன்னா அம்மாவை கொடுப்போம் வாய்ப்பு, மாயாவதி அதிகம் வந்தால் அவங்க கொடுப்போம், அகிலேஷுக்கு கொடுப்போம். ஆனால் இவர்கள் தான் வர வேண்டும் என்பதை 130 கோடி மக்கள் அந்த ரெண்டு வயலை விட்டு அவர் ஆளே இல்லையா? என்னது இது? கொடும்போக்கை முதல்ல கொலை செய்வோம் நம்ம, இவங்களை ஒழிச்சிருவோம். இந்தியாவுக்கு என்று எந்த கட்சியும் தேவையில்லை. முடியுமாடா? முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாது நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.